எப்போதும் சவாலான கதாபாத்திரங்களே விஜய் சேதுபதியின் சாய்ஸ். ஹீரோ, வில்லன், திருநங்கை என எந்த கேரக்டராக இருந்தாலும் முழு மூச்சில் இறங்கி அதிரடிக்கும் விஜய் சேதுபதி தான் இப்போது ஏகப்பட்ட இயக்குநர்களின் சாய்ஸாக இருந்து வருகிறார். குறிப்பாக இந்தியில் விஜய் சேதுபதிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. முதலில் அமீர்கானுடன் லால் சிங் சத்தா படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். சில நாட்களுக்கு முன்பு கேத்ரினா கைஃப் கதாநாயகியாக நடிக்க இருக்கும் படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமானார். இந்த நிலையில் தற்போது பாலிவுட்டில் விஜய் சேதுபதி அறிமுகமாகும் படத்தின் மாஸ் லுக் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹாலிவுட்டில் பன்முக திறமையான நடிகராக திகழ்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. தற்போது இவர் நிறைய படங்களில் கையெழுத்திட்டும் வருகிறார். இதற்கிடையே சில மாதங்களுக்கு முன்பு அவர் மாநகரம் படத்தின் இந்தி ரீமேக்கில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் படத்தில் இடம்பெறும் அவரது தோற்றத்தை தற்போது ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார் விஜய் சேதுபதி. கையில் துப்பாக்கியுடன் ஒரு சிறுவனை கடத்தி சென்ற படத்தை பகிர்ந்த விஜய் சேதுபதி ஹேஷ்டாக் மும்பைக்கர் என தலைப்பிட்டு சந்தோஷ் சிவனை குறிப்பிட்டிருந்தார். இந்த படத்தை பிரபல ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் சிவன் இயக்குகிறார். இதில் விக்ராந்த் மாசி, தான்யா மணித்தலா, சஞ்சய் மிக்ஸ்ரா, சச்சின் கெடேகர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். ஒரிஜினல் மாநகரம் படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். இப்படத்தில் சுந்தீஸ் கிஷன், ஸ்ரீ, ரெஜினா கஷன்ட்ரா, சார்லி, முனிஷ்காந்த், ஷாரா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். ஜாவேத் ரியாஸ் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். ஏகப்பட்ட பிரபலங்கள் நடித்து தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் மாநகரம் திரைப்படம். இந்த படத்தின் இந்தி ரீமேக்கில் தற்போது விஜய் சேதுபதி நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் இந்தி ரீமேக்கில் நடிக்கும் விஜய் சேதுபதி கண்டிப்பாக பாலிவுட்டில் இடம்பெறுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.